அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருந்தாங்க தொழுகையில் நிற்கக்கூடிய அந்த வரிசை சஃப் அது எப்படி நாம் நிற்கணும் பள்ளியில் சில பேர் முன்ன பின்னு நிற்கிறாங்க இடைவெளி விட்டு நிற்கிறாங்க இதனுடைய விளக்கத்தை எனக்கு தெளிவான முறையில் சொல்லுங்கள் ஆதாரத்தோட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இன்ஷா அல்லா நம்ம இன்ஷால்லா அதனுடைய விளக்கத்தை ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா இன்ஷால்லா தொலுகையில் இருக்கக்கூடிய வரிசை தொழுகைக்காக வேண்டி நம்ம நிற்கக்கூடிய அந்த வரிசை என்பது எப்படி இருக்கணும்னாக்கா ஒரே நேர் சீராக இருக்க வேண்டும் என்று நம்பிகள் நாயம் சல்லாஹாம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க அறிவிக்கிறாங்க அவர்கள் தொழுகையை துவக்குவதற்கு முன்பாக மக்களை பார்த்து தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து உங்களுடைய வரிசைகளை நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள் ஏன்னா சொல்லுவாங்களா உங்களுடைய வரிசைகளை நீங்கள் நேராக்கி கொள்ளுங்கள் வரிசைகளுக்கிடையே எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் நெருக்கமாக ஒட்டி நில்லுங்க தோலோடு தோலாக நில்லுங்கும் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அஹ்லா அப்ப நம்ம தொழுகைக்காக நிற்கக்கூடிய அந்த சஃப் என்பது எப்படி இருக்கணும் அந்த வரிசை என்பது எப்படி இருக்கணும் நெருக்கமா இருக்கணும் ஒவ்வொரு ஒருத்தரோ ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமாக தோலோடு தோல் காலோடு கால் இருக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சஃகளை அமைத்து கொள்ள வேண்டும் இடைவெளி இருக்கவே கூடாது இடைவெளி இல்லாமல் நிற்க வேண்டும் என்று நமக்கு நாயன்சல் அல்லாஹும் அலகூஸ் அவர்கள் சொன்னதா அனுக அவங்க அறிவிக்கிறார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆனா நம்முடைய தொழுகை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவ்வாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி நம்முடைய தொழுகை சஃபில் இருக்கும் பொழுது போய்கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தனாக்கா பெரும்பாலான அவர்களுடைய தொழுகை என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு அவ்வாறு பாதுகாத்த மக்களை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தினாக்கா இந்த நபிமனையில சொல்லப்பட்டதை போன்று நம் காலோடு கால் தோளோடு தோல் சேர்த்து நெருக்கமாக நிற்கிறோமோ பார்த்தோன்னா கிடையாது அதற்கு மாற்றமாக தான் நம்ம நிற்கக்கூடியவளாக இருக்கும் எந்த அளவுக்குனாக்கா தொழுகையில் நிற்கக்கூடிய நபர்களுடைய அவரவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்க நிற்கிறாங்க ஒருத்தங்க முன்னே நிற்கிறாங்க ஒருத்தங்க பின்ன நிற்கிறாங்க ஒருத்தங்க எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு வரிசையை விட்டு அவங்க அடுத்த வருஷையில் நிற்கிறாங்க தான் கேப் இருந்தாலும் அந்த கேப்பை சமப்படுத்தி அதற்கு பிறகு பின்னாடி உள்ள வரிசைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பெரும்பாலான நபர்கிட்டத்தில் வர மாட்டேங்குது சுபகாரம்லாம் அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனால் பெண்கள் தொழுகையில அதாவது பெண்களுடைய அந்த வரிசையை பார்த்தா பெண்கள் தொழுகைக்கு கவனம் செலுத்துறாங்களா தொழுகையினுடைய வரிசைகளுக்கு கவனம் செலுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கிடையாது எங்கடா ஃபேன் இருக்கு எங்க ஃபேன் இருக்கு எங்க ஜன்னல் இருக்கு அந்த இடத்துல தான் போய் நிற்கணும் முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்ளை இடம் இருந்தா கூட ஃபேனுக்காக வேண்டி ரெண்டாவது சப்ள வந்து நிற்பாங்க ரெண்டாவது சப்பில இடம் இருந்தாலும் கூட ஃபேனுக்காக வேண்டி அஞ்சாவது சப்ள போய் நிற்கக்கூடிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஜன்னலை தேடி ஃபேனை தேடி ஓடி ஓடி போய் நிற்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நபிகன் வாயம் சொல்லலாம் அலைகாஸ்லாம் அவங்க சொல்லி கேட்டுறாங்க சஃபா வந்து சரியான முறையில கொண்டு போகணும் எப்படி எப்படி சொல்றாங்க நேராக சீராக நின்று கொள்ளுங்கள் வரிசையில இடைவெளி இல்லாமல் நின்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு ரமிகன் வாயம் சொல்லும் அலேஹஸ்லாம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் செயல்படுத்தி காட்டியிருக்காங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறத இன்ஷா நம்ம பார்ப்போம் நாமான் இம்பினும் பஷீர் அலி எல்லாகும் அனுகு அவங்க அறிவிக்கிறாங்க புகாரில எழுநூத்தி பதினேழாவது ஹதீஸாகவும் முஸ்லீம்ல நானூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு லத்து சவ்வுண்ண லத்து சவ்வுண்ண சுஃபுக்கும் உங்களுடைய சஃப்புகளை தொழுகையில் உங்களுடைய சஃப்புகளை சமப்படுத்தி சீராக்கி கொள்ளுங்கள் அவ் அல்லது ல யுஹாலிஃப் நல்லாகும் பைன உஜூஹிக்கும் ல யோகாலிஃப் நவ்வாகுபைனா உஜோகிக்கும் அப்படி நீங்க சமமாக நேராக ஒன்னோடு ஒண்ணு காலோடு கால் தோலோடு தோலாக சேர்த்து நிக்காம இடைவெளி விட்டுட்டு நீங்க நிந்தீங்க அப்படின்னு செஞ்சீங்கன்னா நிற்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீர்கள் என்றால் உள்ளாகத்தில் என்ன செஞ்சு என்ன செய்வானா இல்லை யோகா அவ்வாஹுபைனா உஜோகிக்கும் உங்களுடைய முகங்களுக்கிடையே உங்களுடைய முகங்களுக்கிடையே அவ்வாக தாலா வேறுபாட்டை அதாவது பிரிவை உண்டாக்கி விடுவான் என்று அவ்வாஹுத்தாலா நபிகள் நாயம் செல்லும் அலைஹு வசலமா அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான் சுபஹானல்ல தொழுகையில் அது சஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் சரியான முறையில் நபிகள் நாயம் செல்லும் அலஹுலாமா அவர்கள் சொல்லி தந்த முறைப்படி நம்ம நிற்கலை அப்படின்னு சொன்னாக்கா அவ்வாஹத்தால் என்ன செஞ்சிடும் நான் நம்முடைய முகங்களுக்குலேயே வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவேன்னு சொல்லிட்டு அவ்வாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் அதே ஹதீஸ்ல மற்றொரு அறிவிப்பில் சொல்லப்படுது நபிகள் நாயம் சொல்லாகும் அலூஸ்லாம் அவர்கள் எங்கள் வரிசைகளை அணில்லாக சொல்றாங்க சொல்றாங்க எங்கள் வரிசைகளை நபிகள் நாயும் சொல்லும் அலிக் வஸ்லாம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன்பாக எப்படி சரி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு போருக்கு பயன்படுத்துகிறோமா இல்லையா அந்த அன்பு எப்படி சரி செய்வார்களோ அதே போல எங்களுடைய வரிசைகளை சரி செஞ்சதுக்கு தான் தொழுகை செய்வாங்க இந்த சார் நாங்க வந்து எல்லாருமே சஃப் வந்து கரெக்டா நிக்கிறோம் சரியான முறையில் நாங்க நிக்கிறோம் தோளோடு தோல் காலோடு கால் பின்னி கரெக்டான முறையில் இடைவெளி இல்லாம நாங்க நிக்கிறோம் என்பதை நாங்கள் உணரக்கூடிய வரைக்கும் நபிகள் நாயம் சொல்லாம் ஹலிஸ்ல அவங்க இப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்க கரெக்டாக அங்கே நில்லுங்க இந்த பின்னாடி நிற்காதிங்க முன்னாடி நிற்காதிங்க ஜாயின் பண்ணி இல்லைங்க இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் எல்லாம் சரியாக நின்றதுக்கு அப்புறந்தான் தொழுகை நடத்துவாங்க ஒரு நாள் என்னாச்சுனாக்கா நபிகள் நாயம் சொல்லலாம் ஹலீஸ்ல அவங்க வீட்டில் இருந்து வராங்க தொழுகை நடத்துவதற்காக எங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அவ்வளா அக்பர் என்று தக்பீர் கூறுது கூறுவதற்காக வந்து ஆயத்தம் வராங்க உடனே என்ன பார்க்குறாங்க டக்குன்னு எங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு மணி உடனே எங்களை பார்க்குறாங்க எங்களை அவரை ஒரு மனிதர் எப்படி நின்றார்னாக்கா எங்களுடைய வரிசையிலேருந்து கொஞ்சம் தள்ளி முன்னாடி போய் நின்றார் நபிகள் நாயம் சொல்லலாம் சார் கவனிக்கிறாங்க தன்னுடைய நெஞ்சை வரிசையை விட்டு தூக்கி தூக்கியவராக முன்னாடி நின்ற ஒரு மனிதரை பார்த்துட்டாங்க நபி சாசம் பார்த்துட்டு முன்னாடி நின்ற அந்த மனிதரை பார்த்துட்டு நபி அவங்க சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இபாத் அல்லாஹ் அல்லாஹுடைய அடியார்களே ல து சவ்ண்ண உங்களுடைய வரிசைகளை நீங்கள் சமம் செய்து கொள்ளுங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அவுள்ள யுஹாலிஃபன் அவுல யுகாலிஃபன் அவ்வாஹுமையை உஜோகிக்கும் அவ்வாகுத்தாலா உங்களுடைய முகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி விடுவான் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான் தேவையில்லாம மன கஷ்டம் மனக்குழப்பங்கள் ஓமா உன்னை பார்த்தா எனக்கு கோவம் என்ன பார்த்தா உங்களுக்கு கோவனம் ஏதாவது ஒரு அடிப்படையில் வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்து அவ்வாகத்தர ஏற்படுத்தி விட்டுருவான் தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க பிளவை ஏற்படுத்தாத வண்ணம் உங்களுடைய முகங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தாத வண்ணம் என்ன செஞ்சுக்கிங்க உங்களுடைய வரிசைகளை சமமாக சரியாக சீராக நின்று கொள்ளுங்கள் என்று ரமிகம் வாயம் சொன்ன அவங்க வலியுறுத்தி சொல்லி காட்டுற ஒரு கட்டளையாகவுமே பிறப்பிக்கிறாங்க அலஹம் ரிலீலா சரி இப்படி செய்யறதுனால நமக்கு என்ன பாயுதா தொழுகையில் நம்ம சரியா நேரா தோளோடு தோல் காலோடு கால் கரெக்டான முறையில நம்ம நிக்கிறோம் அதன் மூலமாக நமக்கு என்ன ஃபாய்தா கிடைக்குது என்ன ஃபாய்தா கிடைக்கல அப்படிங்கிறத நம்பிகள் நாயம் சொல்லலாம் அவங்க அவ்வகான முறையில் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுறாங்க அலஹமது அதையும் பார்ப்போம் அப்பதெல்லாம் இப்படி உமராகும் அவங்க அறிவிக்கிறாங்க நசாயில எட்நூத்தி பத்தாவது அகதீசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு தொழுகை வரிசையில் நல்லா கவனிச்சுக்கீங்க தொழுகை வரிசையில் இடைவெளி இடைவெளி விடாமல் சேர்ந்து தொழுபவரை அவ்வாஹும் தன்னுடைய அருளுடன் சேர்த்து கொள்கின்றான் அல்லாஹ் அவ்வாஹும் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிது பாருங்க தொழுகையில மிகம் அல்லாஹ் அலிசுமா அவர்கள் சொன்ன முறைப்படி நாம் சேர்ந்து காலோடு கால் தோலோடு தோல் சேர்ந்து வரிசையில் இடைவெளி கொடுக்காம நாம் தொழுகை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அவ்வாஹத்தால் என்ன செய்யறனா தன்னுடைய அருளுடன் நம்மை சேர்த்து கொள்கின்றாங்க அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியம்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருவரும் அந்த பாக்கியம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிதுங்களே தொழில சஃபலம் நிற்கும் பொழுது நம்ம சரியான முறையில் நம்ம நின்றோம் சொன்னாக்கா ஈஸியாக அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருது சுபகாரணம் மேலும் நம்ப நாயம் சொல்லி காட்டுறாங்க தொழுகை வரிசையில் சேர்ந்து தொல்லாமல் தொழுகை வரிசையில் சேர்ந்து தொழாமல் ஃபேனுக்காகவோ அல்லது ஜன்னலுக்காகவோ இல்லை எனக்கு இவனை பிடிக்காது இல்லை எனக்கு இவ்வளோ பிடிக்காது இவ்வளோ சேர்ந்து தொழுக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமாகவோ தொழுகையை கேப்பூட்டு நின்றாலோ அல்லது வரிசையை கடந்து நின்றாலோ இப்படி நாம் வந்து தொழுகை வரிசையை வந்து ப சரி பண்ணாமல் துண்டித்து யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களை அவ்வாகவும் தன்னுடைய அருளிலிருந்து துண்டித்து விடுகின்றானா நாளவில் அவ்வாஹ தன்னுடைய அருளிலிருந்து கிருபையிலிருந்து கருணையிலிருந்து அந்த நபரை நீக்கி விடுகின்றான் துண்டித்து விடுகின்றான் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா அவ்வாஹ் போதுமானம் நிமிஷம் அவ்வா எப்படி சொல்லி காட்டுறாங்க பாருங்க நம்சலாஸ்ல அவங்க யார் தொழுகியவர் சரியா நிற்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் தன்னுடைய அருளோடு சேர்த்துக் கொள்கிறான் இல்ல சரியா நிக்காம யாரெல்லாம் தன்னுடைய போன போக்கில் நிற்கிறாங்களோ அவங்களை அவ்வாஹத்துல என்ன செய்யறா தன்னுடைய அருள் கருணை பார்வையிலிருந்து நீக்கி விடுகின்றான் துண்டித்து விடுகின்றான் என்றால் இதை விட ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கொடுமைங்கிறது எதுவுமே இருக்க முடியாது இந்த உலகத்துல அவ்வாஹ பாதுகாத்த மக்களை தவிர்த்து நிச்சவோ அவ்வாவு போதுமானவன் அவ்வாஹ் தூதரும் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த முறைப்படி நாம் தொழுவதற்கும் தொழிலைக்காக இருக்கக்கூடிய சஃபில் அதன்படி அமல்படுத்துவதற்கும் அவ்வாறு தலை உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரகாத்து